வணக்கம் வியூவர்ஸ், சென்னை சுடர் சேனலில் இன்னைக்கு அவல்ல பொங்கலா அப்படின்னு கேட்குற போல இருக்கும். இன்னைக்கு அவல் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஹீட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் ஹீட் பண்ணிவிட்டு அரை கப் அளவுக்கு பச்சை பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை பருப்பை சேர்த்துட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை பருப்பு புன்னிறமாக வரா போல வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு திக்கான அவலை எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை மூணு முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி சேர்த்து, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த பச்சை பருப்பையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி கழுகி வச்சுருந்த அவலை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இது போல் வதக்கிட்டு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அவல் எதில் அளந்து எடுத்தோமோ அந்த கப்லையே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் போல் இந்த பொங்கலை வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறமா இந்த பொங்கல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துடுச்சுன்ட்டு. இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக பொங்கல் குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒச்சக்கல்ல சட்னி அப்புறம் சாம்பாரோடவும் சர்வ் பண்ணலாம். அவல் பொங்கல் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது சுகர் பேஷண்ட்டுக்கும் பிபி பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. பச்சரிசி பொங்கலை விட இது மாதிரி அவல் பொங்கல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பை.